பிரதமர் நரேந்திர மோடியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் அம்மாநிலத்தின் அனைத்து கட்சி குழுவினர் சந்தித்து நடப்பாண்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட 11 கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நடப்பாண்டு நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பீகார் சட்டப்பேரவையில் கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை பீகார் மாநில அனைத்து கட்சி குழுவினர் இன்று சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அனைத்து கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களையும் பிரதமர் கனிவுடன் கேட்டறிந்ததாக கூறினார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உரிய முடிவு எடுக்க வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படுவது குறித்து மத்திய அரசின் முடிவை எதிர்பார்த்திருப்பதாக கூறினாா்.